வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இரண்டு ஹெக்டேருக்கு குறைந்த நிலப்பரப்பை கொண்ட விவசாயிகளின் விவசாய கடனை முற்றிலும் குறைக்க இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் பிரதமர் தயார். நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை கட்டியெழுப்ப அரசாங்கத்தின் தலையீடு இல்லை. அரசு சேவையில் தேவையற்ற செலவுகளை குறைக்க திட்டம். ஒரு வருடத்திற்கு சம்பளமின்றி பணியாற்ற அமைச்சரவை அமைச்சர்கள் விருப்பம். நீதிமன்றத்தை அவமதித்த இரண்டாவது குற்றச்சாட்டிலும் ரஞ்சன் குற்றவாளியானார். முன்னாள் ஆளுநர் கப்ராலுக்கு 1 கோடி ரூபாய் பிணை. விமான பிரச்சனையை தீர்த்தமைக்கு ரஷ்யா இலங்கைக்கு நன்றி தெரிவிப்பு. பிரித்தானிய பிரதமர் போரிஸ் நம்பிக்கையை வென்றெடுத்தார். இனி விரிவான செய்திகள். நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை கட்டியெழுப்ப அரசாங்கம் தலையிட முடியாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்தார். அரசு சேவையில் அத்தியாவசிய செலவுகள் குறைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் விசேட உரை நிகழ்த்திய போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே எரிபொருள் மற்றும் எரிவாயு தொடர்பில் எதிர்வரும் 3 வார காலம் கடினமாக காணப்படும் என பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போராட்டங்களினாலோ மாய வித்தைகளினாலோ இந்த சவால்களை வெற்றி கொள்ள முடியாது. அறிவுடன் சிந்தித்து தயாரிக்கப்படும் திட்டங்களை செயற்படுத்துவதன் ஊடாகவும் அர்ப்பணிப்பதன் ஊடாகவுமே சவால்களை வெற்றி கொள்ள முடியும். எரிபொருளுக்கென 1 மாத காலத்திற்கு $550 மில்லியன் செலவிடப்படுகின்றன. இவ்வருட இறுதியில் 140% வரை உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் என ஊகிக்கப்படுகின்றது. இதன் பின்னணியில் கூப்பன் முறைகளுக்கான யோசனைகளை முழுமையாக நிராகரிக்க முடியாது. அதேபோன்று எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கு எதிர்வரும் 3 வாரங்கள் கடினமான காலமாக அமையும். நாம் சகலரும் சிக்கனமாக எரிபொருள் மற்றும் எரிவாயுவை பயன்படுத்த வேண்டும். கஷ்டமான 3 வாரங்களுக்கு தைரியமாக முன்கொடுப்போம். நமது வருடம் ஒன்றுக்கான அரிசி தேவையானது 2.4 மில்லியன் மெட்ரிக் டன்களாகும். எனினும் 1.6 மில்லியன் மெட்ரிக் டன் மாத்திரமே கையிருப்பில் உள்ளது. எதிரொரு மாதங்களில் உணவு நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடலாம். நாளாந்தம் உணவு தேவையை ஓரளவேனும் பூர்த்தி செய்ய வெளிநாடுகளிலிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதன் தேவை காணப்படுகின்றது. எதிர்வரும் 6 மாதங்களில் நாடு வீழ்ச்சியடையாது முன்னெடுத்து செல்வதற்கென $6 பில்லியன் நிதி தேவைப்படுகிறது. மத்திய வங்கியின் வியாக்கியானத்துக்கு அமைய 2022 மொத்த தேசிய உற்பத்தியின் வளர்ச்சியானது 3 முதல் 4 காணப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதிய வியாக்கியானத்துக்கு அமைய நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. இதனால் உடனடியாக 2019 காணப்பட்ட வரைமுறைக்கு செல்ல வேண்டியுள்ளது. நாம் விழுந்திருந்த இடத்திலிருந்து எழும்ப வேண்டும். கடந்த காலங்களில் வரம்பற்ற பணம் அச்சிடப்பட்ட விடயம் அனைவருக்கும் தெரிந்த விடயமே. எமது வருமான நிலைமை வளமைக்கு திரும்பும் வரை விருப்பமின்றியேனும் மேலும் 1 டிரில்லியன் ரூபாய் பணத்தை அச்சிட வேண்டியுள்ளது. தற்போது நாடு எதிர்நோக்கியுள்ள நிலைமைக்கு மத்தியில் எந்த ஒரு அரசன் நிறுவனத்திலிருந்தும் நட்டத்தை ஈடு செய்வதற்கு நிதி வழங்கும் நிலைமையில் அரசாங்கம் இல்லை. குறித்த கடன் சுமையை அரசாங்கத்துக்கோ அரச வங்கிகளுக்கோ ஏற்க முடியாது. சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடப்படுகின்றது. எதிர்கால பொருளாதார திட்டங்கள் தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2023 பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு, ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, உலக உணவு வேலை திட்டம், ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி வேலை திட்டம், உலக சுகாதார அமைப்பு, சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலர் இவ்வாறான நெருக்கடியான நிலையில் உதவிகளை வழங்கவும் ஒத்துழைப்புகளை வழங்கவும் இணக்கம் வெளியிட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் அமைப்பு முழு உலகத்திற்கும் திறந்த அழைப்பை விடுக்க தயாராகி வருகின்றது. இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க முன்வருமாறே அவர்கள் குறித்த கோரிக்கையை முன்வைக்கின்றனர். குறித்த வேலைத்திட்டத்தின் ஊடாக உணவு, விவசாயம் மற்றும் சுகாதார துறைகளுக்கென 48 மில்லியன் $4 மாதங்களுக்குள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை செயலிழந்த கணனியை போன்றுள்ளது. தற்போது செயற்பாட்டில் இல்லை. நாம் இதனை செயற்படுத்த வேண்டும். அதற்கான வேலை திட்டங்களை முன்வைத்து வருகின்றோம். இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இதனை மீள செயற்படுத்துகின்றோம். இதனை நவீன செயற்பாட்டு கட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்த முடியும். இதனையடுத்து நவீன செயற்பாட்டு கட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்த முடியும். எதிர்காலத்துக்கான பொருளாதார திட்டங்கள் மற்றும் வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகள் குறைக்கப்படும். ஏனைய செலவுகள் மட்டுப்படுத்தப்படும். எமது நாடு பொருளாதார ரீதியில் பலமற்ற பலவீனமடைந்த சமூகத்துக்கு நிவாரணங்களை வழங்குவது தொடர்பில் இத்தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்துக்கு நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஒரு வருட காலத்திற்கு சம்பளமின்றி பணிகளை முன்னெடுக்க அமைச்சரவை அமைச்சர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளனர். பிரதமர் முன்வைத்த குறித்த யோசனைக்கு சகல அமைச்சரவை அமைச்சர்களும் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக
அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இவரிடம் எந்த ஒரு அமைச்சரவை அமைச்சரும் சம்பளம் பெறாது சேவையை புரிவது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரம் பிரதமரால் சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் இந்த ஒரு வருடத்தில் நாம் அனைவரும் நாட்டுக்காக மக்கள் மேற்கொள்ளும் அர்ப்பணிப்புகளை போன்று அமைச்சரவை அமைச்சர்களுக்கான சம்பளத்தை பெறாது பணிகளை முன்னெடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு அமைச்சர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். யூரியா உரத்தை கொள்வனவு செய்வதற்கென இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஊடாக $55 மில்லியன் கடனாக பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. 2022 மற்றும் 2023 பெரும்போகை செய்கைக்கு 150,000 மெட்ரிக் டன் யூரியா, டிஓபி 45,000, அதேபோன்று டிஎஸ்பி 36,000 யூரியா உரத்தை இறக்குமதி செய்ய $55 மில்லியன் நிதி தேவைப்படுகின்றமை மதிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான நிதி எம்மிடம் இல்லாமையினால் இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கியினூடாக கடனை பெற்றுக் கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரத்துக்கும் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. வரையறுக்கப்பட்ட உர நிறுவனம் மற்றும் 2 அரசு உர நிறுவனங்களுக்கு இறக்குமதி செய்வதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டை கட்டியெழுப்பதற்கென உலகில் உள்ள சகல இளைஞர்களும் இணைந்து செயற்பட வேண்டிய தருணம் உருவாகியுள்ளதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படக்கூடாதெனவும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவித்தார். நாடு வீழ்ந்துள்ளது, அதனை மீட்டெடுப்பதற்காகவே நாம் பிரயத்தனப்படுகின்றோம். நாம் மருந்தில்லாமல் சாவதற்கு அவர்கள் வந்தால் $500 சேர்த்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக தற்போதும் கூறுகின்றனர். இதில் உள்ள பிரச்சனை உள்ளது, மக்கள் இறந்தால் பிரச்சனை இல்லையா? 3 நாடுகளிடமிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்ள முடியும் என அரசியல்வாதிகள் சிலர் தெரிவித்தனர். தற்போது நாட்டில் எரிபொருள் இல்லை. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் வரிசையில் நின்று மக்கள் அடித்துக் கொள்வதை பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? இதனால்தான் வெளிநாட்டில் தொழில் புரிவர்கள் மாத்திரமல்ல வெளிநாடுகளில் இருக்கும் இளைஞர்களிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டு மக்களுக்காக ஒன்று சேர வேண்டிய உரிய நேரம் மலர்ந்துள்ளது. குற்றம் யாருடையதென தேடுவது, அவர் போகும் வரையும் இவர் போகும் வரையும் இருந்தால் நாடு அழிவு பாதைக்கு செல்லக்கூடும். மே உணகாம மே ரட்ட கடாகின வெட்டின கடாகின வெட்டியும் தவ தசக கானகட கொடுகான் பே. 21வது அரசியலமைப்பு மறுசீரமைப்பு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை மட்டத்தில் காணப்படும் ஆவணம் எனவும், அது தொடர்பிலான அரசாங்கத்தின் ஆர்வம் அவ்வாறே காணப்படுவதாகவும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 21வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ 2 வாரங்களுக்கு முன்னர் அமைச்சரவையில் சமர்ப்பித்தார். சகல கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடி அதனை மீண்டும் அமைச்சரவையில் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 21வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பங்கேற்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது முன்வைத்த யோசனைகள் உள்ளடக்கப்பட்டு திருத்தப்பட்ட புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 21வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு மேலும் சில மறுசீரமைப்புகள் உள்ளடக்கப்பட்டு அது நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அது தொடர்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடப்பட்டது. 21வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலகுவில் சகலரது இணக்கத்தையும் பெற்றுக் கொள்வது சற்று கடினமாகும். நேற்றைய தினம் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவினால் கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தம் தொடர்பிலான சட்டம் மூலம் அமைச்சரவை கூட்டத்தின் இறுதியில் வழங்கப்பட்டது. அரசியல் கட்சி தலைவர்களுடன் பரிமாறப்பட்ட கருத்துக்கள் அமைய முன்னர் வைக்கப்பட்ட திருத்தங்களுக்கு மேலாக மேலும் சில திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது குறித்து அடுத்த வாரம் அமைச்சரவையில் கலந்துரையாடப்படும். ஆளும் கட்சி கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தற்போது இது பேச்சுவார்த்தை மட்டத்தில் காணப்படும் ஆவணமாகும். இது குறித்து அரசாங்கத்திடம் காணப்படும் ஆர்வம் அவ்வாறே இருக்கும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அவருக்கு உச்சநீதிமன்றம் 5 ஒத்திவைக்கப்பட்ட 2 கடுமைய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க இன்று உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பில் இடம்பெறும் வழக்கு விசாரணைக்கெனவே அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். குறித்த குற்றச்சாட்டை ரஞ்சன் ராமநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் உச்சநீதிமன்றத்தினூடாக அவருக்கு 5 ஒத்திவைக்கப்பட்ட 2 கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 2018 அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்றத்தை கலைக்க மேற்கொண்ட தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி அடிப்படை உரிமை
மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரணைக்கு எடுத்த ஐவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் தொடர்பில் ரஞ்சன் ராமநாயக்க தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிட்ட கருத்துக்களூடாக நீதிமன்றத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தியதாக குறித்த வழக்கில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ராலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மோசடியாக பயன்படுத்தியமை தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான கப்ராலுக்கு 10 மில்லியன் ரூபாய் சரீரப்பிணை வழங்கப்பட்டுள்ளது. நுகைகுட நாலந்த ராமாதிபதி சங்கைக்குரிய தினியாவல பாலித்த தேரரின் தனிப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றவியல் வற்புறுத்தல் மற்றும் காலால் தாக்கியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் வேத ஆராய்ச்சியின் மகன் மற்றும் மருமகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். அண்மையில் தெற்கு அதிவேக வீதியின் வெதிகம இடைமாற்று பகுதியில் திலீப் வேத ஆராய்ச்சியின் மகன் மற்றும் மருமகள் பாதுகாப்பற்ற வகையில் குளிர்சாதன பட்டி கப் வண்டியில் எடுத்து சென்ற நிலையில் அதிவேக வீதியில் நுழைய முயற்சித்த சந்தர்ப்பத்தில் போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது தொடர்பிலான வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் ரவீந்திர வேதாராஜி மற்றும் அவரது மனைவியை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியிருந்தனர். எவ்வாறெனினும் ரவீந்திர வேதாராஜி மற்றும் அவரது மனைவி வீரகட்டிய போலீஸ் நிலையத்தில் நேற்று பிற்பகல் சரணடைந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் சமையல் எரிவாயு விநியோகிக்கும் விசேட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேபோலே எரிபொருளை பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் நீண்ட வரிசை காணப்படுகின்றது. எரிபொருள் தொகை நிரப்பு நிலையங்களுக்கு கிடைக்கப்பெறாமையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் தொடர்ந்தும் நீண்ட வரிசை காணப்படுகின்றது. விஜய ரஜதகன எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் பதற்ற நிலை ஏற்பட்டது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் ஊடாக பஸ் மற்றும் லொரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையினால் குறித்த நிலை ஏற்பட்டது. மேரிகம போலீசாரின் தலையீட்டில் உயர்ந்தபட்சம் 30,000 ரூபாவுக்கு எரிபொருளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அடுத்து நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. இதேபோல எரிவாயு ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டுக்கு வருகை தந்துள்ள நிலையில் எரிவாயு விநியோகிக்கக்கூடிய தினம் தொடர்பில் தீர்மானிக்கப்படவில்லை என லிட்ரோ நிறுவனம் நேற்றிரவு அறிவித்தது. எவ்வாறெனினும் இன்றைய தினம் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்கும் வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. பல மாதங்களாக விநியோக பணிகள் இடம்பெறாதிருந்த லாஃப் எரிவாயு விநியோகம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் ஊடாக லாஃப் எரிவாயு விநியோகிக்கப்பட்டது. எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிராக மாத்தறை நகரில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் அதிகாரிகளை வற்புறுத்தி போலீஸ் முச்சக்கர வண்டியை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் குற்றத்தை ஒப்புக்கொண்ட இளைஞர் ஒருவருக்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினூடாக 6,000 ரூபாய் தண்டப்பணம் மற்றும் 3.5 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. முச்சக்கர வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு 50,000 ரூபாய் நிதியை மாத்தறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கணக்கில் வைப்பிலிடுமாறும் உத்தரவிடப்பட்டது. அதற்கமைய தேவையற்ற கூட்டத்தை சேர்த்த குற்றச்சாட்டுக்கு 1,500 ரூபாய் தண்டப்பணம் மற்றும் 6 மாத கடூழிய சிறை தண்டனையும், இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டுக்கு 1 வருட சிறை தண்டனையும் 1,500 ரூபாய் தண்டப்பணமும், போலீஸ் அதிகாரிகளை வற்புறுத்திய குற்றச்சாட்டில் 1,500 ரூபாய் தண்டப்பணம் மற்றும் 1 வருட சிறை தண்டனையும், முச்சக்கர வண்டி மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டுக்கு 1 வருட சிறையும் 1,500 ரூபாய் தண்டப்பணமும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. எம்பிலிப்பட்டிய கங்கையாய பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கென பதுக்கி வைத்திருந்த டீசல் மற்றும் பெட்ரோல் ஒரு தொகை மண்ணெண்ணெய் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது 242 லிட்டர் மண்ணெண்ணெய், 42 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 28 லிட்டர் டீசல் என்பன கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர் ஒருவர் உடவலுவ பிரதேசத்தில் எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் ஆவார். கொரோனா இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவுடாக பாடசாலை வேன்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டது. 10,000 ரூபாவுக்கு அதிகபட்ச எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டதுடன் அதிகளவான பாடசாலை வேன்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கென வருகை தந்தன. ஏரோஃபிளட் விமானத்தை மீண்டும் ரஷ்யாவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தமை தொடர்பில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு நன்றி தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு ஏற்பட்ட நிலைமையை விரைவில் தீர்வுக்கு கொண்டுவர ஒத்துழைப்பு வழங்கிய இலங்கையின் சகல அரசு அதிகாரிகளுக்கும் ரஷ்யா நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளது.
கட்டுநாயக்கவிலிருந்து மாஸ்கோ நோக்கி பயணிக்க இருந்த ஏரோஃபிளட் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான குறித்த விமானத்திற்கு நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுத்து கொழும்பு வணிக மேல்நீதிமன்றத்தினால் கடந்த 2 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அயர்லாந்து நிறுவனம் ஒன்று முன்வைத்த முறைப்பாடு ஆராயப்பட்டதை அடுத்து குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எவ்வாறெனினும் சட்டம் அதிபர் மனு ஒன்றினூடாக நீண்ட விளக்கம் முன்வைத்து விடுத்த கோரிக்கைக்கு அமைய அது ஆராயப்பட்டதை அடுத்து தடை உத்தரவை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கமைய SU 289 ரக குறித்த விமானத்தினுள் வருகை தந்த விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட தரப்பினர் விமானம் விடுவிக்கப்படுவதாக அறிவித்ததுடன் இடம்பெற்ற சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரினர். அதன் அடிப்படையில் நேற்று மாலை 6:11 குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ரஷ்யாவின் மாஸ்கோ நகர் நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. இலங்கைக்கு பூரண ஆதரவு வழங்கியமைக்கு வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவுக்கு இடையில் வெளிவிவகார அமைச்சில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. உணவு, எரிபொருள், உரம் மற்றும் மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை இலங்கைக்கு வழங்குவதற்கு இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை முகம் கொடுத்துள்ள தற்போதைய சவாலான சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கும் தாராளம் மற்றும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இருதரப்பு நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தினர். அயல்நாடு என்ற ரீதியில் நீண்ட காலமாக காணப்படும் இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம். செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள். நாங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஆராதனை தினமும் காலை 6:00.